வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுக்கு தேர்தல் பிரச்சாரம் வந்து இன்றைக்கி மாலை ஆறு மணியோட முடிச்சுக்கணும் அதுதான் தேர்தல் ஆணையத்தோட ஒரு ரூல் அதை வந்து எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் இந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அப்படிங்கிற கேள்வியே கிடையாது எல்லா கட்சிகளுமே ஸ்ட்ரிக்டாக இந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் ஆறு மணிக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஏப்ரல் பதினேழாம் தேதி இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணியோட எல்லாரும் கப் சிப்னு வீட்டை பார்த்து போயிடணும் எந்த பிரச்சாரத்தையும் பண்ணக்கூடாது இதுதான் எலெக்ஷன் கமிஷனோட ரூல் காரணம் என்ன அப்படின்னா ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி மக்களவை தேர்தல் நடக்கப் போகுது மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு நாள் அது ஒரு நேரம் வேணும் இவ்வளோ நாளாக தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிற பேரில் எல்லா அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை பண்ணுவோம் அவங்களை ஆட்சிக்கு வர விடாதீங்க இவங்களை ஆட்சிக்கு வர விடாதீங்கன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் மக்கள்கிட்ட நிறைய கருத்துக்களை வந்து குமிச்சுட்டு போயிருக்காங்க இப்போ மக்கள் அதெல்லாம் யோசித்து ப்ராசஸ் பண்ணணும் அதாவது யார் சரி யார் தப்பு யார் வந்தால் அவங்க தொகுதிக்கு சரியாக இருக்கும் யார் வரலைன்னா அவங்க தொகுதிக்கு ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் அப்படிங்கிற முடிவை மக்கள் தான் எடுக்கணும் அதனால தான் தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு ஏப்ரல் பதினேழாம் தேதி சாயந்தரம் ஆறு மணியோட எல்லாரும் தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சுக்கணும் எந்த விதத்துலையும் அதாவது சோசியல் மீடியாலேயோ ஈவன் இப்போ நான் பேசிட்டு இருக்கிற மாதிரி இந்த யூடியூப் வழியாகவோ இல்லை வாட்ஸ்அப் வழியாகவோ இல்லை உங்களோட டெக்ஸ்ட் மெசேஜ் வழியாகவோ எந்த வழியாகவும் நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது எந்த கட்சிகளும் பண்ணக்கூடாது யாரும் எந்த கட்சிகளுக்கு ஆதரவாகவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட ரூல் இந்த ரூலை மீறினா ரெண்டு வருஷம் ஜெயில் தண்டனைக்கு போகணும் ஃபைன் கட்டணும் எல்லா இதையுமே ஃபாலோ பண்ணணும் எல்லா இதையும் தான் ஆகணும் இது எல்லா கட்சிக்கும் தான் உண்டு ஒரு தனிநபருக்கும் தான் உண்டு அதாவது இது எனக்கும் பொருந்தும் ஒரு பெரிய கட்சிக்கும் பொருந்தும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி இதுதான் தேர்தல் ஆணையத்தோட ஒரு ரூல் இந்த ரூலை வந்து எல்லாரும் மதிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு இப்போ வந்து இன்னைக்கு பதினேழாம் தேதி முடிஞ்சிடும் பதினெட்டாம் தேதி ஒரே நாள் தான் இருக்கு பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நாள் வெள்ளிக்கிழமை காலையிலேருந்தே ஓட்டு போடுறதுக்கு வந்து மக்கள் வெளியில் வர ஆரம்பிச்சுருவாங்க எல்லாருமே போட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இது ஜனநாயக கடமை இதை மக்கள் ஆற்றி தான் ஆகணும் யாரோ வரணும்னு நினச்சாலும் மக்கள் வெளியில் வந்து ஓட்டு போடணும் ஏதோ ஒரு கேண்டிடேட் வந்து அவங்க தொகுதிக்கு வந்துடவே கூடாது அந்த தொகுதியில் அந்த கேண்டிடேட் ஜெயிச்சா அந்த தொகுதிக்கே சாபக்கேடு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் வெளியில் ஓடி வந்து ஓட்டு போட்டு தான் ஆகணும் இதன் மூலமாக அதாவது நீங்கள் ஓட்டு போடுறதன் மூலமாக உங்கள் தொகுதியவே உங்களால் காப்பாற்ற முடியும் அதனால் பதினெட்டு ப்ரேஸ் பொறுந்து யார் யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்கோ அவங்க கண்டிப்பாக வந்து ஓட்டு போட்டே ஆகணும் இதுக்கு தேர்தல் ஆணையம் நிறைய பர்ட்டிகுலர்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது பூத் ஸ்லிப் அப்படிங்கிற பேரில் ஆல்ரெடி உங்கள் வீடுகளுக்கெல்லாம் வந்திருக்கும் உங்கள் வீட்டில் யார் யாருக்கெல்லாம் ஓட்டுரிமை இருக்குது எந்த பூத்தில் நீங்கள் ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது வந்து பூத் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து எல்லார் வீட்டுக்கும் வந்து கொடுத்துட்டு போயாச்சு நீங்கள் தேர்தல் நாள் பத்தொம்பதாம் தேதி ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி ஏதோ ஒரு அடையாள அட்டை அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும் அதாவது அது ஓட்டர் ஐடியாக இருக்கட்டும் இல்லை ஆதார் கார்டாக இருக்கட்டும் இல்லை பேன் கார்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை உங்கள் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப்னா உங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியலுங்கிற ஐடி கார்டு இருக்கட்டும் இந்த மாதிரியான ப்ரூஃப் கிட்டத்தட்ட நிறைய ப்ரூஃப் இருக்கு நான் சொன்னது மேஜர் ப்ரூஃப் அதாவது ஓட்டர் ஐடி கார்டு யார் எல்லாருக்கிட்டையும் இருக்கும் அப்படி ஓட்டர் ஐடி கார்டு இல்லைன்னா உங்கள் கையில் கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கும் அப்படி ஆதார் கார்டு இல்லைன்னா பேன் கார்டு இருக்கும் இல்லை பாஸ்போர்ட் இருக்கும் இல்லை டிரைவிங் லைசென்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும் இந்த ஃபோட்டோ வச்ச ஒரு அடையாள அட்டை இந்த அடையாள அட்டையை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கான பூத் ஸ்லிப்பில் உங்களுக்கு தெரியும் எந்த பூத்துன்னு அதில் நீங்கள் போய் ஓட்டு போடலாம் அதாவது இந்த பூத் ஸ்லிப் அப்படிங்கிற கான்செப்ட் மூலமா உங்களுக்கு இந்த தேர்தலில் ஓட்டுரிமை இருக்கா இல்லையா உங்க பேர் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இதை நீங்க வெப்சைட்டுக்கு போயும் தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலம் நீங்க பத்தொன்பதாம் தேதி ஏதோ ஒரு அடையாள அட்டை எடுத்துட்டு உங்களுக்கான நேரம் அது உங்களுக்கு காலையில போகலாம் இல்லை மதியம் போகலாம் இல்லை சாயந்தரம் தேர்தல் முடிய போற நேரத்துல கூட போகலாம் கரெக்டாக நீங்கள் போய் வாக்களிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய ஜனநாயக கடமையாக இருக்கும் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய சூப்பர்மேன் இல்லை ஒரு 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 பெரிய விஷயத்தை நீங்கள் பண்ண மாதிரி நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிக்கலாம் ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டோம் நாட்டையே காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பெருமிதம் அடைஞ்சிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் ஸோ இப்போ கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு ஈவினிங்கோட அமைதியாக ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் இப்போ யோசிக்க ஆரம்பிங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த ஏன்னா உங்களுக்கு உங்கள் தொகுதியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அப்படி தெரிஞ்சிக்கலன்னா கூட உங்களுக்கு உங்கள் தொகுதியிலேயே இருக்கிற நபர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் வெளியூரில் இருக்கலாம் உங்கள் தொகுதியில் நீங்கள் இருக்கிறது கிடையாது நீங்கள் வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் ஓட்டு போடுறதுக்காக மட்டும்தான் நீங்கள் உங்கள் தொகுதிக்கு வர்ற நபராக கூட இருக்கலாம் ஈவன் இருந்து கூட ஓட்டு போடுறதுக்காக நீங்கள் உங்கள் தொகுதிக்கு வரலாம் அப்போது உங்களுக்கு உங்கள் தொகுதி நிலவளம் நிலவரம் வந்து ப்ராப்பராக தெரியாமல் இருக்கலாம் அப்போ நீங்கள் உங்கள் தொகுதியிலேயே இருக்கிற ஏதோ ஒரு நபர்கிட்ட உங்கள் தொகுதியில் என்ன நடந்துச்சுன்னு விசாரிங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவை தேர்தலில் ஜெயிச்சு எம்பி ஆகி உங்க தொகுதியில ஏதோ ஒரு கட்சிக்காரங்க இருந்திருப்பாங்க அந்த நபர் வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் அவங்க என்ன பண்ணாங்க உங்க தொகுதிக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் பண்ணாங்களா உங்க தொகுதியை ப்ராப்பராக சீரமைச்சு கொண்டு வந்திருக்காங்களா மக்களோட கோரிக்கையும் மக்களோட மனுவையும் அவங்க ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்களா இல்லை நீங்க நினைச்சா கூட உங்கள் உங்களோட மக்களவை எம்பியை நீங்க நினைச்சா கூட போயே பார்க்க முடியாது அப்படிங்கிற சூழலில் தான் நீங்க கடைசி அஞ்சு வருஷத்துல இருந்தீங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லாத்தையுமே உங்கள் தொகுதியில் இருக்கிற நபருக்கிட்ட நீங்கள் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு கேண்டிடேட்டாக நிறுத்தியிருக்காங்க எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டில் இருக்கிற ரீஜனல் பார்ட்டிஸு தேசிய கட்சிகள் எல்லாருமே அவங்க அவங்க கேண்டிடேட்டாக நிறுத்தியிருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு கேண்டிடேட்டை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் ஊருக்காரங்க அப்படின்னு இருப்பாங்கல்ல நீங்கள் வெளியூர் போயிருக்கலாம் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம் ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு பெங்களூரில் இருக்கலாம் இல்லை வேறு கண்ட்ரியில் கூட இருக்கலாம் ஆனா நீங்க ஓட்டு போடுறதுக்கு வரீங்க அப்படின்னா உங்க ஊர்க்காரங்கன்னு இருப்பாங்க உங்க தொகுதிக்காரங்கன்னு அவங்க கிட்ட கேளுங்க போன டைம் எந்த கட்சி ஜெயிச்சது அந்த க ஜ கட்சியோட எம்பி என்ன பண்ணாங்க அப்படின்னு இதே மாதிரி நீங்க இப்போ எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்டை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு கட்சியோட கேண்டிடேட் யார் அவங்க இந்த தொகுதிக்குள்ளே இருக்க கேண்டிடேட்டாக இல்ல வேற எங்கேயோ ஒரு இடத்துல செட்டில் ஆனவங்க தேர்தலுக்காக மட்டும்தான் இப்ப இந்த தொகுதிக்குள்ளே ஓட்டு கேட்டு வந்திருக்காங்களா அப்படி வேற தொகுதிக்காரங்க இங்க வந்து நிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது வேற ஏதோ ஒரு ஊருக்காரங்க இங்க வந்து நிக்கலாம் உங்க தொகுதியில வந்து நிக்கலாம் ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க உங்க தொகுதியிலே இருந்து மக்கள் பணி செய்வாங்களா இல்ல அவங்களோட ஹெட்குவார்டர சென்னை கோயம்புத்தூர் அப்படின்னு குஜராத் அப்படின்னு எங்கேயோ வச்சுட்டு உங்க தொகுதியில எம்பி ஆயிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே போறேன் நீங்கள் நீங்க நினைச்ச நேரம் என்ன அக்சஸ் பண்ண முடியாது நானா வரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபரா இந்த மாதிரியான கேள்விகளை எல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட கேளுங்க உங்க தொகுதிக்காரங்க கிட்ட கேளுங்க அவங்க வந்தால் கரெக்டாக இருக்குமா அவங்க என்ன படிச்சிருக்காங்க அவங்க அவங்க பின்னாடி எவ்வளோ பெரிய குற்ற பின் பின்னணாம் இருக்குது அது வந்து கொலை குற்றமாக இருக்கலாம் இல்லை பெரிய ஊழல் குற்றமாக இருக்கலாம் என்ன மாதிரியான குற்ற குற்றப்பின்னணிலாம் உங்கள் கேண்டிடேட் உங்கள் தொகுதியில் நிற்க போகிற கேண்டிடேட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதன் மூலமாக ஓரளவுக்கு ஒரு ஃபேர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு உங்களால் வர முடியும் உங்கள் தொகுதியில் நிற்க போகிற ஒவ்வொரு கட்சியோட கேண்டிடேட்டு என்ன மாதிரியான ஒரு நபர் அப்படிங்கிறத அதாவது நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட முடியாது அவங்க படி படிக்காதவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு டிஸ்கார்ட் பண்ணவும் முடியாது ஆனால் நிறைய கேள்விகளை கேட்குறதன் மூலம் அவங்க தொகுதியில் நிற்க போகிற கேண்டிடேட்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் தோணும் அதாவது எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க கட்சியோட கேண்டிடேட்டை ரொம்ப பெருமையாக பேசி தான் ஓட்டு கேட்பாங்க அந்த கேண்டிடேட்டுக்கு பின்னாடி பெரிய குற்ற பின்னணி இருக்கலாம் அந்த கேண்டிடேட்டுக்கு பின்னாடி பெரிய ஊழல் கதையே இருக்கலாம் ஈவன் ஜெயித்ததுக்கு அப்புறம் கூட அந்த கேண்டிடேட்டை அரெஸ்ட் ஆகலாம் அவ்வளோ பெரிய கேஸ் அவருக்கு பின்னாடியோ இல்லை அந்த 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 ஒரு விமனுக்கு உமனுக்கு பின்னாடியோ தெரியும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கலாம் அதனால தான் நீங்கள் அதை விசாரிக்கணும் அப்படிங்கிறது அதாவது அவங்க ஜெயித்ததுக்கப்புறம் அவங்க மூலமாக மக்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா அதாவது ஒரு பெரிய கட்சி ஜெயிச்சிரும் இந்த கேண்டிடேட்டுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அந்த கட்சி ஜெயிச்சிரும் அந்த கட்சி ஜெயிக்கட்டும் அதில் தப்பு இல்லை ஆனால் அந்த கேண்டிடேட்டால உங்களுக்கு உங்கள் தொகுதிக்கு ஏதாச்சும் பயன் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிக்கணும் அதாவது அந்த கேண்டிடேட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட் எங்கே இருப்பாருன்னு கூட உங்களுக்கு தெரியலைன்னா அப்போ நீங்கள் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் தான் யோசிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் கேள்விகள் கேட்குறதன் மூலமா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் யாருக்கு போடணும் அப்படிங்கிற உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் தயவு செஞ்சு கட்சி அவங்களோட கேண்டிடேட்டுக்கு பிரச்சாரம் பண்ணதை வச்சு மட்டும் யோசிக்காதீங்க உங்களோட தொகுதியில இருக்கிற உங்கள் தொகுதிக்காரங்கிட்ட கேளுங்க யாருக்கு ஓட்டு போடணும்னு அதன் மூலமாக தான் உங்களுக்கு கிளாரிட்டி வரும் அப்போ நீங்க வந்து ஒருவேளை நீங்க ஒரு கேண்டிடேட்டை முடிவு பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த கேண்டிடேட்டு வந்து நீங்க மனசுல வச்சுருக்க நீங்க ஓட்டு போடணும்னு நினைச்சிருக்க கட்சியா கேண்டிடேட்டாக இருக்க மாட்டாங்க அவங்க மாற்றுக் கட்சியோட கேண்டிடேட்டாக கூட இருக்கலாம் ஈவன் நீங்க நினைச்சு வச்சுருக்க கேண்டிடேட் சுயேட்சையா கூட இருக்கலாம் எந்த கட்சியையும் சாராம சுயேட்சையாக தனித்து கூட நிற்கலாம் இந்த மாதிரி பல பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனாலும் நீங்கள் கேண்டிடேட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பட் நீங்க யோசிச்சுக்கோங்க அந்த கேண்டிடேட் வந்தால் உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா அந்த கேண்டிடேட் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போனால் மக்களவைக்குள்ளே உட்காந்தா உங்கள் தொகுதி பிரச்சனை அவங்க பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் யோசிங்க அவங்க பேசுவாங்க அப்படின்னா அவங்க எந்த கட்சியாக வேணால் இருந்துட்டு போட்டும் அவங்கள உள்ள அனுப்பிக்கலாம் இல்லை அவங்க வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை அவங்க வந்து இந்த கட்சியாக தான் இருக்கணும் கேண்டிடேட் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம் அவங்க வந்து நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் எனக்கு அவளே கிடையாது இந்த கட்சி ஜெயிக்கணும் இந்த கட்சி தான் பார்லிமெண்ட்டில் ஒரு பவர் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அப்போ கட்சிக்காகவும் ஓட்டு போ அதாவது உங்க கேண்டிடேட்டை பத்தி நீங்க பட வேண்டாம் ஈவன் நீங்க உங்க கேண்டிடேட் யாருன்னுங்கிற கேள்வியை கூட நீங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க ஏதோ ஒரு கட்சியை மனசுல முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க பத்தொன்பதாம் தேதி அப்படின்னா கேண்டிடேட் யார் நின்னால் என்ன அது ஏதோ ஒரு நபர் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாரோ அவங்க உங்கள் தொகுதியாக இருக்கட்டும் இல்லை வேற எங்கேயோ இருக்கட்டும் இல்லை வேறு மாநிலத்தால் கூட இருக்கட்டும் அதை பற்றி நமக்கு என்ன கவலை அப்படின்னு நீங்கள் போய் உங்கள் நினச்ச கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட்டு வரலாம் உங்கள் கட்சியோட சிம்பிள் என்னன்னு பார்த்து குத்திட்டு வந்துடலாம் ஸோ இது எல்லாமே பர்சனல் ஒப்பீனியன் அப்படிங்கிறதா ஒவ்வொரு தனி நபரோட ஒப்பீனியன் ஆனால் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அரசியல் கட்சிகள் சொன்னதை வச்சு மட்டும் யோசிக்காமல் நீங்கள் யோசிச்சு முடிவெடுங்க ஜனநாயக கடமையை கண்டிப்பாக எல்லாருமே நிலை எல்லோரும் ஓட்டு போடுங்க எப்படியாச்சும் ட்ராவல் பண்ணி வந்து உங்களோட தொகுதிக்குள்ளே வந்து ஓட்டு போட்டுருங்க இதை தாண்டி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தேவையில்லாத ரூமரை இந்த நாள் இந்த வரப்போகிற இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே நாளைக்கு தேர்தல் முடிகிற வரைக்கும் பத்தொம்பதாம் தேதி முடிகிற வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நபர் உங்களுக்கு வர வேண்டிய நபருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் எல்லாருமே ஜனநாயக கடமை ஆற்றுவோம் நானும் ஓட்டு போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு அதை நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் நம்ம எல்லாருமே ஒன்றா பயணிச்சிருக்கோம் நன்றி